வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். சோ இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப ரீசன்ட் டைமா பாத்தீனா பூஸ்ட் குடிக்கிற பழக்கம் வந்திருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காபி தான் குடிப்பேன். காபியை விட கொஞ்சம் பூஸ்ட் டேஸ்டா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு பூஸ்ட் போலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டப்பாவ தரந்து பார்த்தா காணோம் எல்லastype காலி பண்ணிட்ட போலக்கு சீக்கிரமா. சரி, கடையில போயிட்டு ஒரு பூஸ்ட் பாக்கெட் வாங்களான்னு போனா, இந்த டைம் பாத்தீங்கன்னா பூஸ்ட் பாக்கெட் அரை கிலோ வாங்குறது ஒரு கப் ஃப்ரீயா. போன டைம் வாங்குறது கப்லாம் ஃப்ரீயா கொடுக்கல. ஆனா இந்த டைம் பாத்தீங்கன்னா இந்த கப் ஃப்ரீயா கொடுத்திருக்காங்க. உங்களுக்காண்டி எக்ஸ்கியூஸ் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பீங்கான் இது யாருன்னு தெரியல, கோழியா ரைனாவா யாருன்னே தெரியல. இனிமே இதுல தான் பூஸ்ட். சரி, ரொம்ப பேசாத டக்குனு விஷயத்துக்கு வாங்குறீங்களா? டே ஒரு நிமிஷம், பூஸ்டும் சாப்பிட்ற ஐட்டம் தான். இப்ப நம்ம வீடியோல பாக்க போறது சாப்பிட்ற ஐட்டம் தான். ஆனா அந்த சாப்பாட்டை எப்படி சாப்பிடுறோம் அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசம் சொல்ல முடியாது. உலகத்துல இந்த மாதிரியான ஒரு இடத்துல சாப்பாடை வச்சு ஸ்பூனால அள்ளி சாப்பிட்டு நான் பார்த்ததே கிடையாது, நீங்களும் பாத்துருக்க மாட்டீங்க. அப்படி என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்கலாமா? வாய மூடுறாங்க, நல்லா வாயில வந்துடும். இவர் பாத்தீங்கன்னா முடி வெட்டுறவர் ஒரு சலூன் கடை வச்சிருக்காரு. அவர் முடி வெட்டி விட்டு என்ன பண்றாரு அப்படின்றதான் இந்த உலகமே வியந்து பாத்துக்கிட்டு இருக்கு. சரி, அங்க பாருங்க, முடிக்கு மேல அதனால பாஸ்தாவாது. இந்த பாயசத்துக்குலாம் நம்ம எங்க வீட்டுல செய்வாங்க, அது பாஸ்தான்னு நினைக்கிறேன். அதை எடுத்து முடியில கொட்டி மேல பாத்தீங்கன்னா இந்த கிரில் எல்லாம் வாங்கும்போது அது என்ன சில்வர் பேப்பராடா. இது வந்து இது என்னதான் ஹேர் ட்ரையரா? லேடிஸ் சமாச்சாரம், அவங்க தானே ஹேர் ட்ரையர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நமக்கு என்ன தெரியும். ஸோ ஹேர் ட்ரையர் பார்த்தீங்கன்னா வச்சு அந்த சில்வர் ஷீட்டு மேலே வச்சு அடிச்சு அந்த பாஸ்தா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேக வச்சுட்டாரு. என்னென்ன ஊற்றுறாரு இருங்க, இப்போ மறுபடியும் ஊற்றுங்க. டொமேட்டோ சாஸ் அப்படியே மலைச்சாரல் மாதிரி போட்டு கொத்தமல்லி போட்டு பெருமாவே. அது அவர் மண்டையில பேன் இருக்கா, ஈர் இருக்கா, இல்ல அப்பதான் ஃப்ரெஷ்ஷா முடி வெட்டி இருப்பாங்க. கண்டிப்பா முடியெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன முடி அங்கங்க பிசுறு தட்டி நின்றுட்டு இருக்கோம். அப்படி ஸ்பூன்ல அது அழகா வாயில போறாரு. ரெண்டு மூணு முடி சேர்ந்து உள்ள போனா எனக்கு என்ன ஒரு டவுட்னா, முடி வெட்ட வந்தவனுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணும் இல்லாம கோபமும் இல்லாம. அது சரி, அவனுக்கு ஒரு 200 ரூபாய் காசு கொடுத்துருவோம், நீ முடி வெட்டுறதுக்கு காசு கொடுக்க வேணாம் தம்பி. கொஞ்ச நேரம் எனக்கு ஒத்துழைச்சா நான் உன்னை வச்சு மண்டையில சமைச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டு போப்பா. சரி, நம்மளால ஒருத்தர் சாப்பிட்றான் அப்படிங்கும் போது இதை விட வேற என்னங்க வேணும். மனிதாபிமான அடிப்படையில அந்த முடி வெட்ட வந்தவர் பாத்தீங்கன்னா மண்டையை காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த மண்டைக்கு மேல பாத்தீங்கன்னா பாஸ்தாவை போட்டு வேக வச்சு, இது என்ன முட்டை, முட்டைய உடச்சு ஊத்துறாரு. உப்புலாம் போட்டு அடடா, அவருக்கு கீழே அந்த கீழே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு வந்துட்டு சுகமாக இருக்கும். அவருக்கு மண்டைக்கு ஏதோ வந்து தாய் மசாஜ் பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல். யோ, உன் மண்டைக்கு மேலே பச்சை முட்டையை அடைச்சி ஊற்றி உப்பு போட்டு அவர் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காருயா. அந்த மனுஷனுக்கு புண்ணுகையை பாருங்களேன். ஆனால் போன வீடியோவில் வந்தவர் தான் இந்த வீடியோவில் இருக்காரு. ஐ திங்க் எல்லா வீடியோக்கும் இவரே தான் யூஸ் பண்ணுறாரு என்னன்னு தெரியலையே. இவர் வேற ஒருத்தர் தான். ஐயோ, இவர் மண்டல நூடுல்ஸ் சுடு தண்ணி அட உக்க மக்க மறுபடியும் அடாடாடாடா. நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா டக்குன்னு ஏதாவது சமைக்கணும் சரி, இந்த மாதிரி ஒரு மண்டை உடைய பையன் ரோட்ல போயிட்டு இருந்தப்ப தம்பி ஒரு 5 நிமிஷம் உன்னால ஒரு காரியம் ஆக வேண்டியதுக்கு கொஞ்சம் வாப்பா அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போயிட்டு கண்டிப்பா பிள்ளைங்க ஓசோட மண்டையெல்லாம் இப்படிதான் இருக்கும். அவங்க மண்டைக்கு நடுவுல முட்டையை அடிச்சு ஊத்தி நூடுல்ஸை போட்டு எக் நூடுல்ஸா செஞ்சுட்டு போயிடலாம். எதையோ சாதிச்ச ஒரு கர்வம் அவர் கண்ணுல தெரியுது. ரைட்டு, முடியை வச்சு செவரி எழுப்பி தரக்கி பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் பேப்பரை போட்டிருக்காரு. ஏன்னா அந்த முட்டை வந்து சிந்தும்ல, முட்டையை போட்டார். இப்போ என்ன பண்ண போறாரு? சரி, என்னடா இது என்னன்னு தெரியலையே. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அது கீழே ஏதோ ஒன்று சிக்கனு என்னன்னு தெரியல. யாரா இவனுங்க? அடுத்த வாரம் இவன் கடையில் போய் முடி வெட்டலான்ற பிளானில் இருந்தேன். போனேன்னா அவ்வளோதான், என்னையும் கீழே உட்கார வச்சு மண்டை மேலே ஆம்லேட் போட்டுருவாங்க. எதுக்கு? அடடா, இது என்ன கோல்கெட்டு? ஓ, ஃபேஷியலு. ஆக மொத்தம் இந்த முடி வெட்டுற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கமாக தான் இருக்காங்க. செய்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசத்துக்கு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, கோல்கெட்டு போட்டு தடவி பெப்சி பெப்சி
அட படுபாவிகளா இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா அந்த ஃபேர்னஸ் க்ரீம் ப்ராடக்ட் பண்றாங்கல்ல அந்த கம்பெனில இழுத்து முட்டு போக வேண்டியதா போல இருக்கே என்ன பல்லு விளக்குற கோல்கேட் பிரஸ் எடுத்து அது ஒரு வகையில வொர்க் அவுட் ஆகும் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த பேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிம்பிள்ஸ் போறதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கே ஃபேஷியலே வந்து கோல்கேட் பேஸ்ட் வச்சு பண்ணிட்டாங்க என்னடா இது இது உண்மையிலே இது ஒர்க் அவுட் ஆமா என்னன்னு தெரியல கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க இது ஒர்க் அவுட் ஆமா என்னன்ட்டு அட ஆமாங்க மூஞ்சி நல்லா பளபளன்னு இருக்கே பேசாம நானும் இதை ட்ரை பண்ணலாமா ஒரு நாள் செஞ்சு பார்ப்போம் இங்க என்னப்பா ஹே என்னடா இது ஷேவிங் கிரீம் ஷேவிங் கிரீம் அவன் போடல அது வந்து டொமேட்டோ சாஸ் பரவாயில்லையடா நல்லா ஷேவிங் கிரீமை விட நல்லா ஷைனிங்காக ஷேவ் பண்ண முடியுது அட 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 சரி இந்த ஐடியாலாம் இவங்களுக்கு யார் கொடுத்துருப்பா இது என்னடா என்ன கிரீம் இது கிரீம் வச்சு ஸ்ட்ராபெரி எனக்கு என்னன்னு புரியல இவ்வளோ கிரீமை மண்டையில் அப்புறானே அதுக்கப்புறம் அவன் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமும் அது குளிக்கணும்னு நினைக்கிற ஒரு 10-15 டைம் ஷாம்பு போட்டு குளிக்கணும்னு நினைக்கிற முடிய அலச இக்கேடா கெட்டு போங்க இது என்னடா கான் அடம் குக்கா முக்க என்னடா வெக்கமே இல்லாமல் மண்டமேல வந்து பாப்கார்னை பொறிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கு கோவப்படுவான்னு பார்த்தா இவனும் கையை விட்டு மண்டமேலேருந்து பாப்கார்ன் எடுத்து தின்னுட்டு இருக்கான் இவங்களை வச்சு ஒன்று பண்ணலாம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வைப்பாங்கல்ல அதுக்கு ஒரு மிஷினே செப்பரேட்டா இருக்கும் பாப்கார்ன் மேக் பண்றதுக்கு இவங்களை அப்படியே கொத்தோட தியேட்டர்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணி இவங்க பாப்கார்ன் அப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருப்பாங்க குட்டி பையிலே விட்டு வைக்கலங்க அங்கே பாருங்க அட கொடுமையை குட்டி பையிலே விட்டு வைக்கல அவனுக்கும் பார்த்தீங்கன்னா மண்டை மேல செவுத்து எழுப்பி அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது என்ன சேமியாவா சேமியா மாதிரி ஏதோ போறீங்க அவன் அதாவது அவனுக்கு மண்டைக்கு மேல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல அவனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க போல டிவியில அவன் அதை பத்தி ஆளு பாத்துட்டு இருக்கான் விட்டா சேர் கடையில விறகடுப்புல வச்சு எரிச்சிட்டு பையன் போல இருக்கேன் அந்த முடிவெட்டு கடையில சரி இந்த பையன் என்ன நிலைமை ஆகிறான்னு பாத்துருவோம் இவன் ஒருத்த சோறு 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 ஏண்டா அவளை நொடிச்சு நீயே திங்கிறியே அந்த குட்டி பையனோட மண்டையை யூஸ் பண்ணி தானே சமைச்ச அவனுக்கு ஒரு ஸ்பூன் ஊட்டி விடலாம்ல உன் மேல ஒரு மரியாதை வச்சு இந்த போடாங்கட்டு ஸோ அவ்வளோதான் வீடியோ இன்றைக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே பலவிதமான டிஷ்ஷை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் டாடா